அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சி சிறுத்திகா. என் தந்தை பெயர் சி சின்னழகன். நான் அரசு உயர்நிலைப் பள்ளி போளையம்பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளி அடையாள அட்டை. என் தொலைபேசி எண் 8098884187. நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு இயற்கை விவசாயத்தின் பலன்கள். சுழன்றும் மேற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்றான் வள்ளுவன். அதை நான் வழிமுழுகின்றேன். இல்லை இல்லை, நாம் அதை கடைப்பிடிப்போம். விவசாயத்தை, இயற்கை விவசாயத்தை. மண்ணுக்கு அமிழ்தம் மழை நீர், மனிதனுக்கு அமிழ்தம் நாம் உண்ணும் உணவுங்க. அந்த உணவை உருவாக்குவதே விவசாயி தாங்க. உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என்பது பாடலில் இங்க பாடம். மனித இனத்துக்கு சொல்லும் பாடம் நமது பூமி நமக்கு தாய். அதுபோல் இவ்வுலகில் வளரும் செடி கொடி மரங்களுக்கும் பூமியே தாய். நமது உடலில் வாதம் பித்தம் கபம் சீராக இருந்தால்தான் உடல் சீராக இருக்கும். அதுபோல் காற்று ஈரம் வெப்பம் சீராக இருந்தால்தான் நிலம் நலமாக இருக்கும். அதைத்தான் ஔவை பாட்டி பூமி திருத்தி பூன் என்கின்றார். விளைநிலத்தை பக்குவப்படுத்தி பழுதுபடுத்தி உழுது பயிர் செய்ய வேண்டும் என்கின்றார். இதே போல் பாரதிதாசன் அத்திச்சுடியில் திருப்புணல் உழுப்பயன் என்கின்றார். அதாவது உழவால் பெறும் செல்வமே பெரும் செல்வம் என்கின்றார். நிலம் நஞ்சுப்படாமல் இருக்க நாம் இயற்கை விவசாயத்தை பயன்படுத்த வேண்டும். இயற்கை விவசாயம் என்பது மக்கும் குப்பைகள், கால்நடை கழிவுகள், பசு உரம், பயிர் சுழற்சி ஆகியவற்றை விளைநிலத்தில் விளையும் பயிர்களுக்கு உரமாக பயன்படுத்துவது. பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும் என்றார் பாட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இயற்கையோடு இயைந்த உற்பத்தி முறைத்தான் இயற்கை ஆதார வளங்களை அளிக்காது என்கின்றார் பொருளாதார நிபுணர் திரு ஜே சி குமரப்பா அவர்கள். அவரை ஒட்டியே இயற்கை வேளாண் விஞ்ஞானியான பெருமிதத்திற்குரிய ஐயா இயற்கை விவசாயி நம் நம்மாழ்வார் அவர்கள் அவரின் தனது அனுபவ அறிவினால் உணர்ந்ததை அறிந்ததை தெரிந்ததை பேசியதை சாமானிய விவசாயிகள் மற்றும் மக்களுக்கு எளிய மொழியில் எடுத்துரைத்துள்ளார். இயற்கை விவசாயத்தின் மகத்துவத்தையும் நம் பாரம்பரியத்தையும் எளிய மொழியில் சொல்லியுள்ளார். நம் நாட்டின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வெளிநாட்டிற்கு சென்றபோது அங்குள்ள பத்திரிகையாளர்கள் அவரிடம் உங்கள் நாட்டின் கலாச்சாரம் என்ன என்று கேட்டனர். அதற்கு அவர் சொன்னார், எங்கள் நாட்டின் கலாச்சாரம் இயற்கை விவசாயம் என்று பெருமிதத்துடன் கூறினார். விவசாயத்தின் நலனை நன்கு அறிந்த பெரியவர்கள் அறிஞர்கள் பொருளாதார நிபுணர்கள் அனைவரும் விவசாயத்தின் நலன் கருதி அவற்றை பெருக்கினார்கள், மதிக்கவும் செய்தார்கள். நமது முன்னோர்கள் பயிர்களின் இடைவெளிக்கு பல நலன்களை வகுத்துள்ளனர். நெல்லுக்கு நண்டோட, கரும்புக்கு ஏரோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட என்று பழமொழிகள் மூலமாகவும் அவற்றை சொல்லியுள்ளனர். இயற்கை விவசாயத்தில் பல நலன்களையும் பலன்களையும் நாம் கடைபிடிப்பதனால் பஞ்சபூதங்கள் பாதுகாக்கப்படுவது மட்டுமல்லாமல் நாம் அடுத்த தலைமுறைக்கும் நோயற்ற வேளாண் முறையை தருவது மட்டுமல்லாமல் ஆரோக்கியமான உணவுக்கும் வழிவகை செய்கின்றது. இயற்கை வேளாண்மையை நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இயற்கை வேளாண்மை என்பது கலப்பு மற்றும் ஊடுபயிர் சாகுபடி. இதனால் பயிர்களின் சாகுபடி அதிகரிக்கின்றது. களை செடிகளின் எண்ணிக்கையும் கட்டுப்படுத்தப்படுகிறது. பூச்சிக்கொல்லிகள் முழுமையாக அழிக்கப்படுகின்றன. விவசாயிகள் நினைத்ததை நிறைவேற்றலாம். விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருட்களுக்கு தாங்களே விலைகளை நிர்ணயம் செய்யலாம். அதற்காக உழவர்களின் நலன் கருதி ஓய்வறியா சூரியனாம் உலக தமிழர்களின் ஒப்பற்ற கலைஞனாம் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் உழவர் சந்தையை நிறுவினார். இன்று 4000 மேற்பட்ட உழவர் சந்தைகள் பெருகி இயற்கை உரங்களால் விளைவிக்கப்பட்ட பொருட்கள் காய்கறிகளை நாம் பெற்று உண்டு ஆரோக்கியமாக வாழ்கின்றோம். அதனால் தான் இன்றளவும் இந்தியாவின் முதுகெலும்பாக திகழ்வது விவசாயம் மற்றும் விவசாயிகளே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி தமிழை சுவாசிப்போம். தமிழ் வாழ்க.